அனைவருக்கும் வணக்கம். கலாதீபம் குக்கிங் சேனல்ல பேசுறேன். இன்னைக்கு பச்சரிசி மாவுக்கு குலோப் சாம் செய்ய போறேன். அது என்னென்ன பொருட்கள் தேவைன்றது பாப்போம் வாங்க. நான் வந்து நம்ம இடியாப்பம் மாவுதான் வீட்டில் இருக்க அரிசி பச்சரிசி மாவுதான் இந்த பவுலில் ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன். தேவையான உப்பு, பால் பவுடரு கடையிலே கிடைக்குது, நம்ம வாங்கிக்கலாம். பால் பவுடரு, தண்ணி, ஒரு ஏலக்காயை வந்து உள்ளுக்கு இருக்கும்ல அந்த விதை, அது வந்து ஒரு ஏலக்காயில் உள்ள விதையை எடுத்து வச்சுருக்கேன். நெய் தேவையான அளவு, சீனி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு தண்ணி எவ்வளோ ஊற்றணும் என்னான்றதை காமிக்கிறேன். அடுப்பத்தை வச்சு சட்டியில், அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன். சட்டி காயட்டும், தண்ணி அந்த பக்கம் அந்த கொதிக்கட்டும். இப்போ சீனி பாகு ரெடி பண்ணுவோம். நம்ம எந்த பவுலில் மாவு போட்டோமோ அதே பவுலில் ரெண்டு பவுல் சீனி போடணும். ரெண்டு பவுல் சீனியும் அதே கப்பில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி அந்த சீனி பாகு நல்லா கரையணும். நல்லா தண்ணி பதத்துக்கு கரையட்டும். இது இந்த பக்கம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், இதில் வந்து கொதிச்சிருச்சு நல்லா. நம்ம போட்ட நெய்யெல்லாம், நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து அடுப்பை கொஞ்சம் லைட்டாக குறைச்சி வச்சுக்கிறோம். தண்ணி கொதிக்கும் போது ஏன்டா மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கட்டி விடாமல் கிண்டணும். குட்டி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி கிண்டிடணும் எல்லா மாவியுமே. அடுப்பை வந்து குறைச்சி வச்சாத்தே கட்டி விடாது, நல்லா கொதிச்சு சாப்பிட்டா நல்லா வெந்துடணும் அந்த மாவு வந்து. இப்போ பாருங்கள், நம்ம போட்ட அந்த அரிசி மாவு, அந்த நெய் எல்லாம் அந்த வரங்க சட்டியில் ஒட்டாமல் இப்படித்தான் இருக்கணும். இதுதான் நல்ல பக்குவம், நல்ல சூப்பராக வாடையாக இருக்குது அந்த மாவு. இது இப்போ குறைச்சி வச்சுதான் நம்ம கிண்டணும், அப்போ தான் கட்டி விடாது. பாருங்கள், நல்லா பஞ்சு மாதிரி மெத்து மெத்துன்னு இருக்கு. பாருங்கள், அடுப்பை அமர்த்திட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றி அதில் வந்து நம்ம அந்த கிண்டி வச்சுருக்கோம்ல அந்த மாவை இதில் போட்டு ஆற வச்சிடணும். அந்த பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை வரங்க, சட்டியில் ஆறட்டும். இது அப்படியே ஆற, நல்லா ஆறின பின்னாலதே நம்ம வந்து இதில் அந்த பால் பவுடரை கலந்து உருண்டை பிடிக்கணும். குலோப்சாம் உருண்டை ஆறட்டும் இது. அதுக்குள்ளே இந்த பாகு வந்து ரெடி ஆகட்டும். இன்னும் கம்பி பதத்துக்கு வல்ல அந்த ஏலக்காய் விதையும் நம்ம இந்த சீனி தண்ணி கொதிக்குதுல சீனி பாகு அதில் போட்டுறணும். அதில் போட்டு நல்லா கொதிச்சுட்டு நல்ல தண்ணி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்க, கம்பி பதத்துக்கு. நம்ம அப்படி தொட்டு பார்க்கும்போது இப்படி புசு புசுன்னு இருந்தாலே போதும். இதை அப்படியே அமர்த்தி வச்சுருவோம். இதை அமர்த்திட்டு அந்த இது உருண்டை ஆறட்டும், அப்போ தான் உருண்டை பிடிக்க முடியும். இப்போ பாருங்கள், நம்ம அந்த மாவை வச்சுருந்தோம்ல ஆறட்டும்ட்டு நல்லா ஆறிடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் மெத்து மெத்துண்டு. இதில் வந்து நம்ம வந்து பால் பவுடரை, பால் பவுடர் ஒரு ஸ்பூனு இதில் போட்டு நல்லா பால் பவுட்ரு இந்த மாவு எல்லாம் நல்லா ஒன்றா மிஸ் ஆகுறது மாதிரி இப்படி அமிக்க, நம்ம இப்படி அமிக்க பிணையிறதை போட்டுத்தேன் நம்ம குலோப்சாம் வந்து சாப்பிட்டா தெரியும். பிணைஞ்சிக்கிட்டுத்தேன் இந்த நல்லா எல்லாம் ஒன்றாகிற மாதிரி பிணைஞ்ச பின்னாலதே உருண்டை உருட்டணும். பால் பவுடர் நம்ம இருந்தால் போடலாம், இல்லைண்டா சும்மா அந்த மாவுலேயே நம்ம குலோப் சாம் உருண்டை உருட்டலாம், உருட்டி செய்யலாம். பாருங்கள், நல்லா பிணைஞ்சாச்சு எல்லாம் பால் பவுடரும் அந்த மாவு ஒன்றாகிறது மாதிரி. நம்ம சின்ன சின்ன உருண்டையெல்லாம் எடுத்து கையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கிட்டு இப்படி உருட்டினோம்னாலே நல்ல சின்ன உருண்டையாக வரும். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கிறேன். பாருங்கள், பவுல் நல்லா குலோப்சாம் உருண்டை உருட்டியிருக்கேன். அந்த அரைக்கப்பு மாவுக்கே 25 உருண்டைக்கு வந்திருக்கு பாருங்கள். நல்லா அந்த பால் போடலாம் போட்டும் சூப்பராக வந்திருக்கு. நான் எண்ணெய் கவுத்தி சட்டியை காய வச்சுருக்கேன். எண்ணெய் காயுது, எண்ணெயை வந்து நம்ம குறைச்சியே வச்சுக்கிறோம். நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய், ரொம்ப காஞ்சி போட்டோம்னா கருகி போயிடும். இப்போ நான் என்ன காஞ்சது போதும், இப்போ அதில் வந்து இந்த உருண்டையில் எடுத்து போடுறேன்.
இது வந்து இந்த அரிசி மாவுல செய்யறது வந்து வெடிக்காது. நம்ம குலோப்சா மாவு கடையில் வாங்கி செய்யறது வந்து நான் தேய்க்கிறது வந்து கொஞ்சம் நான் அறுக்கின அம்மிக்கு உருண்டை உருட்டிட்டோம்டா அப்படியே டப்பு டப்புன்னு வெடிக்கும். இது வந்து அப்படியெல்லாம் வெடிக்காது. தீயை குறைச்சித்தான் வச்சுக்கிறோம். நம்ம போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுட்டே நம்ம கரண்டியில் லைட்டாக பெரட்டி விடணும். தீபாவளிக்கு வந்து கடையில் குலோப்சம் வாங்கி அந்த மாவு வாங்கி நம்ம அதை உருட்டவும் தெரியாமல் உருட்டுறதே இப்படி இப்படி போடுறதே விரிஞ்சுக்கிட்டு வந்துடும். நறுக்குன அமைக்கி தேய்ச்சோம்டா அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம பச்சரிசி மாவில் வாங்கி இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கும். இந்த தீபாவளிக்கு நான் இதெல்லாம் முதல் எனக்கு இதெல்லாம் தெரியாது. இப்போது நாங்கள் ஒருத்தர் வீட்டில் எங்களுக்கு கொடுத்தாங்க சாப்பிட்டு பார்த்து எப்படின்னு கேட்குற போது இதை சொன்னாங்க சரி இந்த வருஷம் தீபாவளிக்கு பேசலாம் நம்ம செய்வோம் குலோப் சாம்பு. நான் இப்போ வந்து செஞ்சு யூடியூப்பில் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். நல்லா ரெட் கலரில் பொன்னிறமாக வேகணும், வேகட்டும். சின்ன பிள்ளையெல்லாம் விரும்பி கேட்குங்க குலோப் சாம்பா. அப்போ வந்து நம்ம வந்து பாக்கெட் வாங்கி இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா எல்லோரும் விரும்பி சாப்பிட்லாம், நல்லாவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் பச்சரிசி மாவில் குலோப் சாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வருஷம் தீபாவளி ஸ்பெஷல் பச்சரிசி மாவில் குலோப் சாம் எங்கள் வீட்டில் எப்படி இருக்கிற கமெண்ட் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவருக்கெல்லாம் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.